ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ரெகுலர் இன்கம் டெய்லி இன்கமோட பிளான் தான் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மற்ற கம்பெனியோட ரொம்ப டிஃபராக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே மற்ற கம்பெனி மாதிரி நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராடக்ட் இருக்குது ஆனால் தேவைன்னா வாங்கிக்கிற மாதிரி கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து மல்டிபிள் லேக் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் 2 லேக் ஃபார்ம் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஏகப்பட்ட இன்கம் கொடுத்துருக்காங்க. அதனால் அதாவது வந்து 1 நாளைக்கு 3 லட்சரூபா வரைக்கும் இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி மேலே பிளான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 2 நபரை வந்து ரெஃபர் பண்ணாலே போதும், அவங்க வந்து பண்ண நமக்கு இன்கம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மல்டிப்பிள் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிளான் பார்த்துருவோம். இது வந்து டெய்லி இன்கம் தான், ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். இது வந்து டைரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் இருக்குது, வெறும் 375 ரூபா கொடுத்து நம்ம ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், யாருனாலும் ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைம்லேயே ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைம்ல ஒர்க் பண்ணலாம், அது அவங்க விருப்பம். ஏன்னா வந்து இங்கே வந்து வேறு லெவல் இன்கம் வந்துட்டுருக்கு. எங்கள் லீடர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போது இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க, 3 லட்சம் எடுத்துகிட்ருக்காங்க. ஜாயின் பண்ணி வந்து 7 மாதம் தான் ஆகுது. அதுக்கடுத்தது 60,000 எடுத்துகிட்ருக்காங்க இன்னொரு லீடர். மாசமானால் இன்னொரு லீடர் வந்து 1 லட்சரூபா கிட்ட இன்கம் எடுத்துரு. அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியலாக வந்து இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகிட்டுருக்குது. ஜஸ்ட் 2 லேக் தான், ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு 2 நபர் இது பண்ணுறோம். அவங்களுக்கு இல்லை, 2 நபர் ஜாயின் பண்ணால் அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து டெய்லி இன்கமாக வருது. கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து லெவல் வைஸாக வந்து கம்பெனி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், அந்த மாதிரி அப் டு 14th லெவல் வரைக்கும் கம்பெனி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரைட்டு லெஃப்ட்னு 2 காம்பினேஷன் வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ், அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு வந்து டெய்லி இன்கமாக வருது. அதாவது எப்படின்னா வந்து ரைட்டு லெஃப்ட்டு 2 பேர் இது பண்ணுறேன், பண்ணும்போது 15 பேர் லெஃப்ட் சைட், 15 பேர் ரைட்லன்னு வரும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் அப்கிரேட் ஆயிடுறேன். அப்படி ஆகும்போது எனக்கு வந்து 900 ரூபா வருது. அதுக்கு முன்னாடி நான் பேசிக் லெவலில் இருக்கும்போது எனக்கு வந்து 1 நாளைக்கு 500 ரூபா எடுக்கலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட் லெவல் வந்துவிட்டால் 1 நாளைக்கு 900 ரூபா எடுக்கலாம். தொள்ளாயிரரூபா செகண்ட் லெவலில் வந்துவிட்டால் 1 நாளைக்கு வந்து 4,500 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். தேர்ட் லெவல் வந்துட்டோன்னா 1 நாளைக்கு வந்து 9,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து டெய்லி இன்கம் தான். இந்தமாதிரி 15th லெவல் வரைக்கும் இருக்குது, 15th 14th லெவல் வரைக்கும் இருக்குது. 14th லெவல் தான் வந்துட்டோன்னா 1 நாளைக்கு நான் வந்து 3 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணும்போது ஒரு பேசிக்காக இருக்கும் போது நான் ஒரு 500 ரூபா எடுக்கிறேன். ஒரு மூணே மூணு நபரை வந்து மூணு ஒரு ஆளுக்கு 3 ஐடி வரைக்கும் போடலாம். 3 ஐடி போட்டுக்கிறேன் நான். அப்படி போட்டுக்கிட்டு அப்போ பாருங்கள், மாதமான 15ன்னா 3 ஐடிக்கு சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 45,000 ரூபா ஆச்சு. 45,000 ரூபான்றது ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து இன்கம் எடுக்கிற மாதிரி கம்பெனி பிளான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு டைம் இல்லை, டைம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கம்பெனியோட பற்றி நிறைய தெரியல. அப்படி பாரும்போது இது வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது வந்து ஏகப்பட்ட லீடர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.